Hi friends, welcome to Maha's channel, Grow Younger with Maha. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் செஞ்சாலும் வந்து வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க ஆனாலும் வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஒரு சிலர் வந்து நல்ல க்ளோயிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வந்து நல்ல ஃப்ரூட்ஸ், நட்ஸ், மில்க்கு அது இது நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த க்ளோயிங் வந்து ஃபேஸில் தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆல்ரெடி வயிற்றில் வந்து ஒரு கழிவுகள் வந்து ரொம்ப நாள் பட்ட கழிவுகள் வந்து ரொம்ப தேங்கி இருக்கும். ஸோ அதை இருக்கிறப்ப நம்ம என்ன தான் நம்ம வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டா கூட அதெல்லாம் உடம்பு தேவையான அளவுக்கு வந்து அப்சர்வ் ஆகாமல் அதெல்லாம் வீணாயிட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, முகம் நல்லா க்ளோயிங் ஆகணும், ஸ்கின் நல்லா பல பலனும் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2-3 கிலோ வந்து நல்லா இமீடியட்டாக வந்து குறையும். ஸோ யாருக்கு குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து ரொம்ப நாளாக வந்து வயிறு ரொம்ப சுத்தம் இல்லாமல், க்ளீனாக இல்லாமல், அந்த மாதிரி வந்து கழிவுகளை நிறைய சேர்த்து வச்சுருக்கிறவங்களுக்கு வெயிட் வந்து 2-3 கிலோ வந்து கண்டிப்பாக குறையும். ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப நேச்சுரலாக வந்து எந்த மெடிசன்ஸ்லாம் சாப்பிடாமல் நேச்சுரலாகவே நம்ம கிளென்சிங் வந்து பண்ணுறப்ப வந்து நல்ல சூப்பராக வந்து கழிவுகள்லாம் நீங்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட் லாஸ் வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் வந்து ஒரு பக்கம் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு க்ளோயிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையான ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் மேலே வந்து என்ன தான் தேனை போட்டாலும், இல்லை என்ன தான் ஒரு ஜாம் போட்டால், என்ன தான் ஒரு சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை போட்டாலும் அந்த இதை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டவே ஒட்டாது, அப்படியே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்ம அழுக்கான ஒரு உறுப்புக்குள்ளார, அழுக்கான ஒரு பொருள் உள்ள திருப்பி திருப்பி வந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் போட்டிங்கனாலும் அது அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டவே ஒட்டாது, மேலே இருக்க அந்த அழுக்குக்குள்ளேயே தான் வந்து இதாகிட்ருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங் பண்ணுறோம். நம்மளுடைய உள்ள இருக்க உறுப்புகள், அதாவது கழிவு நீக்க உறுப்புகள் மூலமாக நம்ம வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளுறப்போ, டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்பு நல்லா வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்ற பொருள்கள் எல்லாம் நல்லாவே உடம்புல உறிஞ்சி சூப்பராக க்ளோயிங்கும் கொடுக்கும், நம்ம உடம்புக்கு தேவையான வெயிட் லாஸையும் பண்ணும். இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் இருக்க இந்த மாதுளை தான். மாதுளையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை எப்படிலாம் ஜூஸ் குடிக்கணும், ஏபிசி ஜூஸ், நிறைய ஜூஸஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. உடம்புல வந்து நமக்கு ரத்தம் கம்மியாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து மாதுளம் பழம். ஸோ இதை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதுளம் பழத்தை இப்போ நல்லா வந்து கழுவிக்கலாம். சொல்ல கழுவிட்டு இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம வந்து அந்த உள்ளே இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு, விதைகள் வந்து நம்மளுடைய மாதுளம்பழ முத்துக்கள் இருக்குல்லையோ அதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். ஸோ இந்த தோலை மட்டும் நம்ம தனித்தனியாக குட்டி குட்டி பீஸாக வந்து உரித்து வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ குடிக்க போகிறோம். ஸோ அந்த எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மாதுளம் பழத்தில் வந்து பழத்தில் நிறைய வந்து நமக்கு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதோடைய தோலிலையும் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். 3 நாள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது 1 நாளைக்கு 2 அப்படிங்கிற மாதிரிக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உரித்து நம்ம பழங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றலாம், இல்லை ஜூஸ் பண்ணி கூட சாப்பிட்றலாம். ஸோ இந்த தோலை என்ன பண்ணணும்னா, இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு வந்து ஃபுல்லாக ஊற விட்டுறணும். காலையில் எழுந்திரிச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறோம். அந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. வயிறை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை பர்ன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது அதில். ஸோ இப்போ இந்த ஜூஸை வந்து இது மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை காலையில் வந்து நம்ம வெறும் வயிறில் எம்டி ஸ்டமக்கில் வந்து சாப்பிடணும். 3 நாளைக்கு இது மாதிரி பண்ணணும். முதல் நாள் நைட்டே பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும். இது குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது குடித்து ஒரு 1 ஹவர் வந்து நம்ம வந்து எந்த வேறு எந்த டீயோ காஃபியோ வேறு எந்த ட்ரிங்க்ஸையும் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 1 or 2 hours வந்து நம்மளுடைய பாடி வந்து எம்டியாக இருக்கணும். அதாவது வந்து எந்த ஃபுட்டோ ட்ரிங்க்ஸோ எதுவுமே வந்து நம்ம குடிக்கக்கூடாது. அப்போ தான் அதோடைய ஒர்க் வந்து ப்ராப்பராக நடக்கும். இதை எடுக்கிற அந்த 3 நாளுமே எந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸும் எடுக்கக்கூடாது. ரொம்ப ஹெவியான நான்வெஜ் எதுவுமே எடுக்கக்கூடாது. மைல்டு ஃபுட்டு, அதாவது ரா ஃபுட்டோ எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து குக்டு ஃபுட்டுனாலும் ரொம்ப மைல்டான ஃபுட்டு, ரொம்ப செரிக்கிறதுக்கு ஈஸியான ஃபுட்டு வந்து அந்த 3 நாளும் எடுத்துக்கணும். இந்த ட்ரிங்கை குடித்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரிங்கை எடுத்துகிட்டு யாருக்கெல்லாம் வந்து எவ்வளோ வெயிட் குறைஞ்சிது, ஒவ்வொரு பாடிலையும் அவங்கவுங்க உடம்புல எவ்வளோ கழிவுகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து குறையும். ஒரே மாதிரி எல்லாருக்குமே குறையாது. ஸோ கொஞ்சம் வந்து லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்ளம் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரிலாம் கூட ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து வெரி வெரி நார்மல் தான். எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையே இல்லை. நம்ம பாடி வந்து கிளென்சிங் ஆகுது
போகுது அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால தான் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து எவ்வளோ வெயிட் குறைஞ்சிது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இது மூலமாக உங்கள் ஸ்கின் வந்து என்ன ஒரு 3 நாளைக்கு மேலே குடிக்கிறப்போ வந்து என்ன வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுத்திக்கோங்க, ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.